Hi viewers, welcome. இது உங்கள் சமர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு மிளகு ரசம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி தர போறேன். எல்லாரும் வப்பீங்க, என்னோட ஸ்டைல்ல நான் வைக்கிறேன் எப்படின்னு கொஞ்சம் பாருங்க. இதுக்கு நான் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் இருக்கும்ல அந்த உருண்டை அளவுக்கு ஒரு ரெண்டு உருண்டை சின்ன சின்ன உருண்டையா புளியை முதலைய ஊற வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கனாக்கா மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, ஒரு அஞ்சு பூண்டு பல்லுங்க தோலோட தான் வச்சுருக்கேன், ஒரு மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அதாவது கொஞ்சம் உடச்சிக்க போகிறேன் எப்படின்னு. நீங்கள் வந்து நசுக்கிறது ஏதோ இருந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். மிளகு, பூண்டு, சீரகம், ஒரு பட்டை மிளகாய், இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பேனில் அதாவது ஒரு சட்டியில் மாற்றிக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புளி இருக்குல்ல, புளியை ஊற வச்சது தாங்க, நான் எதுவும் புளிஞ்சு எடுத்துக்கல, இதையும் சேர்த்துக்க போகிறேங்க. இது கூட மஞ்சத்தூள் உப்பு. இப்போ மஞ்சத்தூள் உப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஜாரில் தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க, சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூணு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில், சேர்த்துருக்கேன். அது நம்ம வடிக்க இதை வந்து வடித்து எடுக்க போகிறோம். நம்ம நல்லா கொதிக்கிட்டுங்க. மூணு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளராக மாறும் அது. அதுக்கப்புறமா நம்ம வடிக்கிற மாதிரி பார்க்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா முழு மிளகு, சீரகம், முழு சீரகம், முழு மிளகாய், பூண்டு ஒரு அஞ்சு புளி, இதெல்லாம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து புளி, அந்த கரசலை புளி கரசலில் ஊற வச்ச புளி, மஞ்சத்தூள், உப்பு இதில் சேர்த்துருக்கேங்க. இது கொதிக்கட்டும். இது பாருங்க இந்த மாதிரி பொங்குது. இந்த சைடெல்லாம் இதாகும். இதெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு இதில் போட்டுக்கோங்க. மூடி வச்சு செய்யாதீங்க. மூடி வச்சு செஞ்சீங்கனாக்கா பொங்குங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், அதாவது சுண்டட்டும், கொஞ்சம் சுண்டட்டும். அது இப்போ பாருங்க எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு மூணு டம்ளர் உள்ளது, ரெண்டு டம்ளராக ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இதை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு தக்காளி ஓட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க இது கூட ஒரு தக்காளியை புளிஞ்சிக்கிட்டேன்னா அப்படியே வெட்டி எல்லாம் போடல, நல்லா நசுக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாங்க. கடுகு எடுத்திருக்கேன், கறி உடகம் எடுத்திருக்கேன், பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன், ஒரு மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதை நான் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வடிகட்டின அதே பேன் தாங்க நான் வச்சுருக்கேன். கொதிக்க வச்சல அந்த பேனில் தான் நான் இப்போ தாளிக்க போகிறேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து வெடிக்கிறது பாருங்கள். இது கூட கறி உடகம் சேர்த்துக்கலாம். கறி உடகம் சேர்த்துருக்கோம். இப்போ பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுருக்கேன். அடுத்து பூண்டை போடுறேங்க. பூண்டை நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு பல். அது கொதிக்கிற தண்ணியிலையும் நான் சேர்த்துருக்கேன் பூண்டு. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு மிளகாய் கொஞ்சம் ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு அதாவது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட அந்த புளித்தண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளித்தண்ணினா இதுலேயே மிளகு, பூண்டு, மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இது நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி புளி உப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புளிப்பு இருக்கா, உப்பு இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் சேர்க்குறேங்க. இப்போ பாருங்கள் இதை சேர்த்துட்டேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொதி வரட்டும், அதாவது சூடு வரட்டும். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னோட ஸ்டைல், அதாவது என்னோட ஸ்டைல்னு சொல்கிறத விட என்னோட மாமியாரோட ஸ்டைல் தான் இது. குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடும், விரும்பி குடிக்கலாம். இது குடிக்கிறதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கொரோனா பீரியடின்றதுனால, லாக்டவுனுங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மிளகு ரசம். இது கடையில் வச்ச ரசம் மாதிரியே இருக்கும், அதாவது ஹோட்டலில் வச்ச ரசம் மாதிரியே இருக்கும். வாயில் எதுவும் அமுதாதீங்க பாருங்கள். தூள்கள் எதுவுமே தங்காதுங்க. இதில் மெயினான ரசப்பொடி சேர்க்கல. இதுக்கு
வீட்ல சாமா வச்சு தான் சேர்த்திருக்கேன். ரசப்பொடியெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரசங்கிறது மிளகு ரசங்கிறது காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் நல்லா கிளியர் ஆகும். அதுவும் இல்லாமல் பசி நல்லா எடுக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் போடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, லைக் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.